ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கான் அது என்னென்னா இம்பார்ட்டண்ட் ஸ்லோகன்ஸ் யார் யார் என்னென்ன ஸ்லோகன்ஸை சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே கேட்பாங்க கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வரும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கான டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட்டு உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஸ்லோகன் கொடுத்துருவாங்க இந்த ஸ்லோகன் வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எல்லாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்காங்க பெட்டர் நீங்கள் ரிட்டனில் நோட்ஸ் எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு எப்பயுமே மைண்டில் நிற்கும் சும்மா ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பிடிஎஃப்போ எதுவும் உங்கள் மைண்டில் நிற்காது ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க எழுத எழுத தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் இப்போ யார் யார் என்னென்ன ஸ்லோகன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பேக் டு வேதாஸ் பேக் டு வேதாஸ்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது அந்த ஸ்லோகன் வந்து சொன்னது யாருன்னா தயானந்த சரஸ்வதி அப்படின்றவங்க தான் பேக் டு வேதாஸ் அப்படின்ற ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க தில்லி சாலோ அப்படின்ற ஸ்லோகன் யார் சொன்னாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஸ்லோகன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க தில்லி சாலோ அப்படின்ற ஸ்லோகன் யார் சொன்னான்னா சுபாஷ் சந்திர போஸ் டூ ஆர் டை டூஆர் டைன்ற ஸ்லோகன் யார் சொன்னாங்கன்னா மகாத்மா காந்தி இதுவும் ரொம்ப முக்கியம் இதுவும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இங்கே எழுதி போட்டிருக்க எல்லாமே நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு டூ ஆர் டைனா மகாத்மா காந்தி கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்கு அந்த ஸ்லோகனை சொன்னது யார்னா சுபாஷ் சந்திர போஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகனை சொன்னது யார்னா சுபாஷ் சந்திர போஸ் இங்கேயும் ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பார் அதேனா டெல்லி சாலோ பேக் டு வேதாஸ்னா தயானந்த சரஸ்வதி அடுத்தது ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்ஸ் அண்ட் ஐ வெல் ஹாவ் இட் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது அந்த ஸ்லோகன் யார் சொன்னதுன்னா பாலக் கங்காத திலகர் அப்படின்றவர் தான் இந்த ஸ்லோகனை சொன்னார் இன்குலாப் ஆப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இருக்குது அந்த ஸ்லோகன் யார் சொன்னாங்கன்னா பகத்சிங் இதுவும் ரொம்ப முக்கியம் இன்குலாப் ஜிந்தாபாத் வந்தே மாத்திரம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இருக்குது அதை யார் சொன்னாங்கன்னா பக்கிம் சந்தர் அப்படின்றவர் தான் வந்தே மாத்ரம்ங்கிற ஒரு ஸ்லோகனை சொன்னார் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்துங்கிறத யார் சொன்னாங்கன்னா எஸ்சி போஸ்ன்னு நாங்கள் எழுதியிருக்கிறேன் இது ஸ்பேஸ் இல்லாதனால சுபாஷ் சந்திர போஸ் தான் எஸ்சி சி போஸ்னு எழுதுனேன் ஜெய்ஹிந்தை சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சாலோ சொன்னது யாருனாலும் சுபாஷ் சந்திர போஸ் கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னது யார்னா சுபாஷ் சந்திர போஸ் இதில் மொத்தம் மூணு ஸ்லோகன் சுபாஷ் சந்திர சொல்லியிருக்காரு ஆரம் ஹரம் ஹே அப்படின்ற ஸ்லோகனை யார் சொன்னாங்கன்னா நேரு சொன்னாங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க ஜெய் ஜவான் ஜெய் கிசான் இப்படின்ற இந்த ஸ்லோகனை அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார் இதுவும் ரொம்ப முக்கியம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்ற ஸ்லோகனை சொன்னது யார்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஒன் ரிலீஜியன் ஒன் கேஸ்ட் அண்ட் ஒன் காட் ஃபார் மேன் கைண்ட் அப்புடின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது அதை யார் சொன்னாங்கன்னா நாராயண் குரு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகன்ஸ் இதுலேருந்து தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் மறக்காமல் இதை எழுதி வச்சுக்காங்க ஒரு டைம் அப்படியே ரிவைஸ் மாதிரி பார்த்திடலாம் பேக் டு வேதாஸ் தயானந்த சரஸ்வதி டெல்லி சாலோ சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் மொத்தம் மூணு ஸ்லோகன் இதில் இருக்கும் டெல்லி சாலோ கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் இதை சொன்னது யார்னா சுபாஷ் சந்திர போஸ் இங்கே வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பார் அதை வந்து சுபாஷ் சந்திர போஸ் இதில் மொத்தம் மூணு இருக்குது அடுத்தது டூ ஆர் டே அப்படின்ற ஸ்லோகனை சொன்னது மகாத்மா காந்தி சுராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வெல் ஹேவிட் அப்படின்னு சொன்னது பாலகங்காதர் திலகர் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னது பகத்சிங் வந்தே மாதரம் அப்படின்ற ஸ்லோகனை சொன்னது பக்கின் சந்தர் ஆரம் ஹரம் ஹே அப்படின்ற ஸ்லோகனை சொன்னது நேரு ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படின்ற ஸ்லோகனை சொன்னது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஒன் ரிலீஜியன் ஒன் கேஸ்ட் அண்ட் ஒன் காட் ஃபார் மேன் கைண்ட் அப்படின்னு சொன்னது நாராயண் குரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த நிறையா பேர்த்துக்கு சஜஷனில் காட்டும் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெல்லைக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும் மறக்காம கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே டேக் கேர் ப பாய்